அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு அதிகமாயிட்டு இருக்கு. ஃபாதர் மாஃபி, ஃபாதர் மாஃபி, சீக்கிரம் பிஃபோர் இட் இஸ் டூ லேட். சார், உங்க வீட்டு வேலைக்காரி தற்கொலை செஞ்சுக்கிட்டது என்ன காரணமா இருக்கும் சார்? அந்த அம்மாவுக்கு பைத்தியம் ஏதாவது? சார், அந்த அம்மா போதை மருந்து சாப்பிடுவாங்களா சார்? வேலைக்காரி கல்யாணம் ஆனவங்களா சார்? அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தப்பான? ஸ்டூபிட். ஐம் சாரி. சாலிட் சார். தற்கொலைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல ஒரு சைன் பண்ணிட்டீங்கன்னா கேஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். சார், ஃபாதர் மர்ஃபின் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அப்புறம் வரேன் சார். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கல சார், ரொம்ப அர்ஜென்டா. தனிப்பட்ட முறையில் உங்க கூட ஏதோ பேசணும்னு சொல்றாரு சார். ஓகே, வர சொல்லுங்க. ஓகே, யூ மே கோ. குட் மார்னிங் ஃபாதர். நம்ம கிட்ட நேரம் அதிகம் இல்லை. நான் சொல்றது நீ கேட்கணும். நீ இயேசுவை முழுமையாக ஏத்துக்கணும் இப்பவே. நீங்க ஏதோ பர்சனலா பேசணும்னு அப்படி ஏத்துக்கிட்டாதான் நம்மள போராட முடியும். அது சாதாரண குழந்தை இல்ல, சத்தனோட குழந்தை. உன் வீட்டு வேலைக்காரி செத்தது முதல் பலி, அதுவும் அழிவோட ஆரம்பம். உன் உடமைகள் அத்தனை அவனுக்கு சொந்தமாகற வரைக்கும் இது தொடரும். உன் குடும்பம் அழியும். பாது, நம்பு பிளீஸ். என்ன நம்பு? ஒரு உண்மையான கிறிஸ்தவன் சொல்றேன், நீ என்ன நம்பித்தான் ஆகணும். உள்ள வரும்போதே கதவை லாக் பண்ணிட்டேன். ஹலோ, செக்யூரிட்டி உள்ள அனுப்புங்க பிளீஸ். உன் குழந்தை பிறந்த அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன். அந்த குழந்தை பிறந்ததை என் கண்ணால பார்த்தேன் பிளீஸ் சார். நான் உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், எனி ப்ராப்ளம்? ஜஸ்ட் மேல உங்களுக்கு என்னதான் வேணும்? உன்னை காப்பாத்தணும், நான் செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடணும். என் குழந்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். எல்லாம்? அந்த குழந்தையோட அம்மாவை நான் பார்த்தேன். என் மனைவியவா? இல்ல, அதோட அம்மாவை. என் மனைவி பத்தி தானே சொல்றீங்க? இல்ல ஆண்டனி, அதோட அம்மாவை. என் குழந்தைய பத்தின உண்மை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? ஆண்டனி, உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். அந்த குழந்தையோட அம்மா ஒரு ஆண்டனி பிளீஸ் பிளீஸ் சார். டோர் போட்டிருந்தது, அதனாலதான். இவரை வெளியில கூட்டிட்டு போங்க ஆண்டனி. தயவு செய்து நான் சொல்றத நம்பு பிளீஸ் பிளீஸ் ஆண்டனி பிளீஸ். ஃபாதர், தேங்க் யூ ஃபாதர். யார் நீங்க? நீங்க கோயம்புத்தூர்ல கலெக்டரா இருக்கும்போது உங்ககிட்ட டிரைவரா வேலை செஞ்சாரே மைக்கேல். ஆமா, அவர் சம்சாரங்கண்ணா. என் பேர் எலிசபெத். அவர் கண்ண மூடும் போது ஒண்டிக்கட்டியே ஆக போற உனக்கு கலெக்டர் ஐயா உதவியா இருப்பாருன்னு சொன்னாருங்க. எனக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாதுங்க. வீட்டுல ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க கால சுத்தின நாயா கிடப்பேங்க. பாவங்க, நானும் தனியா தானே இருக்கேன். நம்ம குழந்தைய பார்த்துட்டு இங்கேயே இருந்துட்டு போட்டோம். ஓகே, வேலை கேட்டுதான் நான் வந்தேன். குழந்தை குட்டியே இல்லாத எனக்கு உங்க குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பு தந்து என் அந்தஸ்தையே உயர்த்திட்டீங்க. குழந்தைய நான் பாக்கலாமா? வாங்க, கூட்டிட்டு போறேன். இல்லைங்கம்மா,
குழந்தைய நான் தனியா பாக்கணும். ஏன்னா குழந்தை கூட பழகணும் இல்லையா? உனக்கு துணையா பாதுகாப்பா எப்பவும் நான் இருப்பேன்.